வணக்கம் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி சுசுக்கி ஆக்சிஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் வாங்கின புதுசில் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க ஸோ தான் திருப்பி இந்த செகண்ட் வீடியோ நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் அதோட பெர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லுங்கள் ஸ்பெக் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது போக வண்டியோட மைலேஜ் அதெல்லாம் பற்றி கேட்டிருக்கிறீங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் அந்த லாஸ்ட் வீடியோவில் லைட்டாக என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கி எப்படியும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏப்ரலில் என்னமோ வாங்கினேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சி ஸோ வண்டியோட யூசேஜ் எப்படி இருக்குது அதோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வண்டி வாங்கி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் கிட்டத்தட்ட நம்ம த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவன் கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிட்டத்தட்ட நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலாயிரம் கிலோமீட்டரில் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அது மித்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அந்த சீட்டிங் தான் சொல்லுவேன் இந்த சீட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு லென்த்தியான சீட்டு அதே டைம் அதே சமயத்தில் ப்ராடான சீட்டு ஸோ அதனால் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த சீட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லுவேன் இந்த நூடுல்ஸ் மேட் வந்து நான் தனியாக வாங்கி போட்டிருக்கேங்க இது வண்டியோடு சேர்ந்து வராது வண்டிக்கு கீழே இருக்கக்கூடிய மேட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் அஸ்யூஷ்வலாக இருக்கிறது தான் இருக்குதுங்க நான் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணலை ஸோ வண்டியில் நார்மலாக இருக்கிறது தான் போட்டிருக்கேன் ஸோ பிரேக்கிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க அதாவது கம்பைண்டு பிரேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாலும் ரெண்டு பைக்கும் ஐ மீன் ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாலும் ரெண்டு வீலும் ஸ்டாப் ஆகும் ரியர் பிரேக் அடித்தாலும் ரெண்டு வீலும் ஸ்டாப் ஆகும் ஸோ அதெல்லாம் வண்டி ஒரு ப்ளஸ்ஸுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கிறத சொல்கிறேன் ஒரு எக்கானாமியில் ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி வந்து ஒரு பர் லிட்டருக்கு வந்து ஃபிஃப்டியிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்குதுங்க இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும் ஒரு நம்ம டிரைவிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து அதை மாறுதுங்க அதனால் எனக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம் லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வண்டி சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கெலாம் அந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கைண்ட் சஜஷன் அப்பப்போ ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கொடுத்த தடவை வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் சூடு குறையிறதுக்காக அதாவது இன்ஜின் ஆஃப் பண்ணாதீங்க ஐட்லிங்லேயே விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஐட்லிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அது அது இன்ஜின் வந்து ரொம்ப நேரம் ஹை ஆர்பிஎம்ல சுற்றி இருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஐட்லிங்கில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறது இன்ஜின் கூல் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஜின் லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதெல்லாம் இந்த வண்டியோட ப்ளஸ்ஸுன்னு நான் சொல்லுவேன் வண்டி நம்ம வந்து அடிக்கடி நம்ம இங்கே லோக்கல்லே சர்வீஸ் பண்ணிக்கிறோம் இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு நான் சொல்ல வந்தேன்னா சர்வீஸுங்க சுசுகியோட சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்டிவ்லி ஹோண்டா ஹோ ஹோண்டாவோட சர்வீஸ் அக்காட்லையும் சுசி சுசுகியோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஷோரூம் வந்து இன்னும் நிறையா டெவலப் பண்ணுங்க அது நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் டெவலப் பண்ணாங்கன்னா இவங்க இன்னும் இவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸ் கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஹா ஒன் ஹவர்லேயோ டூ ஹவர்லேயே கிடைக்க மாட்டேதுங்க நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி சர்வீஸ்லாம் ஓகேங்க உங்களுக்கு நியர்பை எந்த சர்வீஸ் நல்லாயிருக்கோ அவங்கள்ட்ட பண்ணிக்கோங்க இது வண்டி வாங்கினோன்னே ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் இருக்குது அதுக்குள்ள அப்புறம் ஒரு டூ தௌசண்ட் எவ்ரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு கொடுத்துட ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க அப்போ இன்னும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெ ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சிருக்கேன் இன்னும் ஃபைவ் தௌசண்டில் இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மற்றபடி லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குதுங்க எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த லைட்டு வந்து பெருசாக ஒரு லுக்குக்கு தான் வச்சுருக்குறாங்க மற்றபடி சும்மா ஒரு அழகுக்கு தான் இருக்கிறது வழியே ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு எக்ஸ்டர்னலில் ஸ்பீக்கர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நான் இங்கே மொபைல் டியூட்டி பேட் ஷாப்பில் வாங்கினேன் இது வந்து நம்ம மேனுவலாக வெளியே கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூஎஸ்பி இருக்குது இங்கே ஒரு எஸ்டி கார்டு இருக்குது இது வந்து ஆப்ரேட்டுங்க ப்ளூடூத்துங்க இது ப்ளூடூத்துலேயே ரிசீவ் ஆகிக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டு போட்டு ப்ளே பண்ணிக்கலாம் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணிக்கலாம் இது வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது அடுத்த ட்ராக்கு நெக்ஸ்ட்டு ட்ராக்கு வந்து உங்களுக்கு சாங் வந்து மாத்திரதான் இருந்தால் பண்ணிக்கலாங்க நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்க சார்ஜிங் ஆகுது இது வந்து நம்ம இதில் நான் போட்டுக்க சார்ஜருங்க நல்ல சாங் போட்டு வர்றேங்க சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதே பாஸ் ஆகிடும் அதே மாதிரி திருப்பி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி பிளேயிடும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து வெளியே ட்ராவல் இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் அதிகமாக வரும் முன்னாடிலாம் வந்து நான் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நெக்கில் பெயின் வருது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது திங் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ் ஏரியா ட்ராஃபிக் கம்மியாக இருக்க ஏரியாவில் மைல்டு சவுண்டு வச்சுட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அதாவது கிளியர் ஆடியோ இருக்குது ரொம்ப அலறுற மாதிரி சவுண்டும் கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் கேட்டுகிட்டு போகலாம் ஸோ இதை ஒரு ப்ளஸ்ஸுங்க இது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டியூட்டி ஷாப்பில் கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இவங்களோட ஆட்டோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இதை ஃபிட் பண்ணி தருவாங்க இது வந்து டைரெக்டாக வந்து லைன்லேயும் அதாவது பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாம் இல்லட்டா எக்னீஷன்லையும் கனெக்ட் பண்ணலாங்க ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸுங்க இது நம்மளே பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஒரு வைசர் ஒன்று வருதுங்க அந்த வைசர் வச்சால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஸோ அது ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன் அரௌண்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ அது ஓரளவுக்கு ஒரு லுக்குக்காக வைக்கிறது அது வேணுங்கிறவங்க நீங்கள் வச்சுக்குங்க அந்த நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கி வச்சுருக்கேன் என்னை இன்ஸ்டால் பண்ணலை ஸோ ஒரு ரூட்டு தெரியாத இடத்துல கூகுள் மேப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாம் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றபடி பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீசனபிள் பூட் ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்க பூட் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது நீங்கள் நிறைய திங்ஸ் அந்த இதில் லோட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது அது எப்பயுமே நம்ம இதில் வச்சிட்றோம் எப்பயுமே வண்டியை வீட்டில் நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இதில் எதாவது நான் வெஜிடேரியன் அதாவது கறி எது வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஏதாவது நாம் அன்றைக்கி ஒரு ஹில்ஸ் போயிருந்தோம் அங்கே பலா விற்றுருந்தாங்க அதை நம்ம இதில் வச்சுருந்தோம் ஸோ அதை நம்ம மூடி வச்சுருந்தால் அது ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி பெட்ரோல் போடுற லீடு வந்து இந்த இடத்துல இருக்குங்க இங்கே நம்ம சாவி போட்டு நம்ம போட்டுக்கலாம் இதை ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கீ இங்கே ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கீ யூஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி சைலன்சர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டியை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கு மேல் கொண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னோடய முதல் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த முதல் வீடியோவை போய் பாருங்கள் அதுலேயே மேக்சிமம் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் நம்மளுடைய ரிவியூ வியூவர்ஸ் வந்து கேட்ட டவுட்ஸுக்கு தான் இப்போ நான் பதில் போட்டுட்ருக்கேன் ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள் வண்டியோட விலை வந்து நான் வாங்கும்போது ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் வந்தது இப்போ எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன் வில வந்து நான் எச்சுன்னு தான் சொல்லுவேன் ஸோ எனக்கு அப்படி தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இது வா கண்டிப்பாக வாங்கலாம்னா வாங்கலாம் ஹோண்டா எமகா இந்த எமகா ஃபேஷினோ ஹோண்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கெலாம் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஹோண்டா யூஸ் பண்ணியிருக்கேன் எமகா யூஸ் பண்ணது கிடையாது ஹோண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு சேஞ்சுக்காக சுசுக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஹோண்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க மற்றபடி அது வந்து ஸ்டீல் பாடிங்க இது வந்து ஃபைபர் பாடிங்க இது ஃபைபர் பாடி தான் ஆனால் ஹோண்டா வந்து ஸ்டீல் பாடி கொடுக்குறாங்க சவுண்டு நாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுறதை பொறுத்துங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோ ஓட்டினீங்கன்னா நாய்ஸ் பெருசாக இல்லைங்க வண்டியோட இன்ஜின் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக வாட்டர் வாஷ் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன் ஒரு டென் டேஸ் கொன்ஸு நான் ரெகுலராக வாட்ரு வாஷ் விட்ருவேன் அண்டர் ஜேஸ் எல்லாமே வாட்ரு வாஷ் அடிச்சிருவோம் ஸோ ஏன்னா வண்டியை தொடக்கிறதுக்காட்டிலேயும் வாட்டர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க வாட்ரு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்டை வந்து திறந்து வைங்க இந்த மேட்டு கீழே வந்து உங்களுக்கு ஈரம் இருக்கும் பாருங்கள் இப்போ நேற்றுக்கு வாஷ் பண்ணதுலேயே லைட்டாக ஈரம் இருக்குது இதை கொஞ்சம் வெயிலில் போய் நிப்பாட்டணும் இல்லைனா திறந்து வச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி வண்டியை எப்பயுமே நீங்கள் வந்து நிழலில் நிப்பாட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வண்டியோட பெயிண்ட் கலர் வந்து ப்ரொடெக்ட் ஆகணும்னு வச்சுக்கங்களேன் ஸோ ரொம்ப நேரம் மலையில் நிற்க வைக்கிறதும் சரி அண்ட் தென் ரொம்ப வெயிலில் நிற்க வைக்கிறது ரெண்டுமே வண்டிக்கு தப்பு தாங்க ஸோ அதனால் வண்டியை வந்து எப்பயுமே நிழலில் நிப்பாட்டு வைங்க இந்த வண்டியெலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது ஸ்பேர்ஸை மாற்றிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாங்க இன்ஜின் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதுங்க பெரிய எந்த செலவும் வராது இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒருத்தங்க சர்வீஸ் பக்கத்தில் அந்த குமாராபாளையத்தில் ராயல் விங்குன்னு ஒருத்தங்க பழக்கமாக இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு பீக் சுசுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ அவங்கள்ட்ட போனால் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் கையோட வண்டி வாங்கிட்டு வந்துடலாங்க ஸோ அதனால நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் மேஜராக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பெட்ரோல் டேங்க் வந்து வண்டி கொடுக்கும்போதே சொன்னாங்க ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி என்றைக்கே வந்து டேங்க்கை வந்து ஃபில் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் லிட்டருன்னா ஒரு ஃபோர் லிட்டர் மட்டும் அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் ஆரம்பத்துலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தேன் ஒரு தடவை மட்டும் டேங்க்கை தெரியாத தடவை ஃபில் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன் ஒரு இடத்துல ஒரு ஒன் ஹவர் ஒர்க் இருந்தது அந்த ஒன் ஹவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது காரணம் என்னென்னா ஏர் இல்லாத தான் காரணம் அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபோர் லிட்டர்ஸ் மட்டும் அடித்து ஃபில் பண்ணுங்கள் வழியே வழியே ஃபில் பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து ஏர் வந்து டேங்கில் இருக்கணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சுங்க நல்லா ஆக்சல் ரேட் கொடுத்து அந்த புகையெல்லாம் வெளியே தள்ளினதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் யாரும் வந்து டேங்க்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாதீங்க ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபில் பண்ணாதீங்க த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் ஆர் ஃபோர்